ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபரிமலா ரிலேட்டடான ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ சபரிமலைக்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கான ஒரு சில அறிவிப்புகள், அதுக்கப்புறம் ஆன்லைன் புக்கிங் பற்றின சில அப்டேட்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஜனவரி 1, 2, 5 மற்றும் சபரிமலை மகர விளக்கு ஜோதி தரிசனம் பார்த்தீங்கன்னா, தினமான ஜனவரி 14 வந்து 25,000 பக்தர்களுக்கான முன்பதிவு வந்து ஆல்ரெடி புக் ஆகிடுச்சு. ஸோ அந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புக் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து கிடைக்காது. ஸோ டிக்கெட்ஸ் வந்து ஃபில் ஆயிடுச்சு அப்படின்ற அப்டேட்டும் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு இப்போ வந்து கேரளாவில் வந்து ஃபுல்லாக மழை பெஞ்சிட்ருக்க அந்த ரீசனாகவும், அதுக்கப்புறம் வந்து வெள்ள அபாய எச்சரிக்கைகள் வந்து இருக்கிற அந்த ஒரு ரீசனுக்காக வந்து பார்த்திங்கன்னா, 17 21 தேதி வரைக்கும் பக்தர்கள் யாருமே வந்து பார்த்திங்கன்னா தரிசனத்துக்கு அனுமதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது நேற்று நம்ம சேனலில் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்லேயே நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ மழை பெய்கிறது குறைஞ்சிச்சு அப்படின்னா 20 மற்றும் 21 சபரிமலைக்கு வந்து பக்தர்கள் அனுமதிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியும் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. இந்த நிலையில் வரும் கார்த்திகை மற்றும் மார்கழி மாதங்களில் நடக்கக்கூடிய மண்டலகால மகர விளக்கு பூஜைகள் நவம்பர் 16 வந்து பார்த்திங்கன்னா தொடங்குது. அதில் ஒரு நாளைக்கு 25,000 பக்தர்கள் வீதம் வந்து அனுமதிக்கப்பட உள்ளதாகவும் தேவஸ்தானம் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. ஸோ மண்டலகால பூஜைகளுக்காக நவம்பர் மாதம் வந்து 16 டிசம்பர் 26 வரைக்கும் பார்த்திங்கன்னா நடை வந்து திறக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறமா 4 வந்து நடை சாத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. மகர விளக்கு பூஜைகளுக்கான டிசம்பர் 30 முதல் ஜனவரி 19 வரைக்கும் சபரிமலை நடை வந்து திறந்திருக்கும். மண்டலகால மகர விளக்கு பூஜைகளுக்கு காலத்தின் பக்தர்கள் வந்து தரிசனத்துக்காக ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் வந்து ஆன்லைனில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதோடய புக்கிங் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கமெண்ட் கேட்டிருந்தீங்க, ஸோ வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து அதை எப்படி புக் பண்ணுறது அப்படின்றது. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அதில் ஐடி ப்ரூஃப் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கான ஓட்டர் ஐடியும் ஆதார் அப்படின்ற ஆப்ஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பாஸ்போர்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணி புக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுக்கல. பட் வந்து நீங்கள் வந்து அது டைரெக்டாக போயிட்டு புக் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 25,000 பேர் தான் வந்து அலோவ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் டைரெக்டாக போனால் டிக்கெட்ஸ் கிடைக்குமா அப்படின்றது கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அதுக்கான காண்டாக்ட் நம்பர்ஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு வீடியோ இல்லைனா கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து அதை ரிலேட்டடாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ தரிசனத்துக்கு போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கொரோனா தடுப்பூசி 2 போட்டதுக்கான சர்டிஃபிகேட் அப்படி இல்லை அப்படின்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 72 கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே எடுத்த நெகட்டிவ் சர்டிஃபிகேட்டுக்கான சர்டிஃபிகேட் கொண்டு போனீங்கன்னா மட்டும்தான் தரிசனத்துக்கு வந்து அனுமதிக்கப்படும் அப்படின்ற மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ நவம்பர் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3 சித்திரை ஆட்ட விசேஷ பூஜைகளுக்காக ஒரு நாள் மட்டும் நடை திறந்திருக்கும். ஸோ இதுக்கான ஆன்லைன் புக்கிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அப்படின்றதையும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ டிக்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் தான் ஃபுல்லாக புக் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக தரிசனத்துக்கு போகக்கூடியவங்க கோவிட் நெகட்டிவ் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா நீங்கள் 2 வேக்சின் போட்டதுக்கான சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக சபரிமலை ரிலேட்டடாக வந்திருக்கக்கூடிய அப்டேட்ஸ். ஸோ போகக்கூடியவங்க அங்கே இருக்கக்கூடிய காலநிலை எப்படி இருக்குது, ஸோ வந்து மலை ரிலேட்டடான அப்டேட்ஸ், இப்போ என்ன கரண்ட்டாக அப்டேட் போயிட்டுருக்கு அப்படின்றதையும் பார்த்துட்டு போகிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க தரிசனத்துக்கு எப்படி வாரது அப்படின்றத பற்றி நாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.